Alhamdulillahi Rabbil Alameen Wa salatu wa salamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in Amma ba'd Faqad qala Allah ta'ala fi al-Qur'an al-Azim Wa al-Qur'an al-Majid A'udhu billahi min ash-shaytan ar-rajim Bismillahi r-Rahman r-Rahim Wa sulhu khayrun وقال تعالى وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام إنكم نريد إيه ماي پريبورن ماي كلم ديركم إيه يريونك فهل أنيتم மனிதனை மனிதனாய் வாழச் செய்து கொண்டிருக்கும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் திருக்குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் நஜ்மாவுடைய நாளில் இங்கு கூடியிருக்கும் இனி வர இருக்கும் அனைவரின் மீதும் வல்ல நாயினின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கிக்குரிய பெரியவர்களே அக்டோபர் 2 அஹிம்சை தினம் அமைதிக்கான தினம் என்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது 2 முன்பாக ஊபியிலே கடுமையான முறையிலே ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தம் செய்யப்பட்டு சாட்சி சொல்லக்கூடாது என்று நாக்கு அறுத்து மிக கடுமையாக கொடுமையாக கொலை செய்யப்பட்டு பெற்றோர்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே அஹிம்சையுடைய தினத்தை நினைவு கூற வேண்டும் என்ற நிலையில் இஸ்லாம் அஹிம்சையை எப்படி நமக்கு கற்று தந்திருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் இந்த உலகத்திலே இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்கின்றது என்றால் அது எதனால் பரவியது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா பிறருக்கு ஹெல்ப் செய்வதன் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க முடியும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி செய்யக்கூடிய சில காரியங்கள் இஸ்லாம் எப்படி உலகம் முழுவதும் பரவியது என்ற வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் அது அன்பின் மூலமாக அமைதியின் மூலமாக பிறர் நலத்தை நாடியதன் காரணமாக மனமுவந்து யாரையும் வற்புறுத்தி அல்ல தானாக தன்னை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு வற்புறுத்தலின் மூலமாக இஸ்லாம் பரவி இருந்தால் இன்று நாடே இஸ்லாமாக மாறி இருக்கும் 800 ஆட்சியில் இருந்த போதும் அஹிம்சையை அமைதியை நிலைநாட்டியதன் காரணமாக சமூக நல்லிணக்கத்தோடு மத ஒற்றுமையோடு அவரவர் விரும்பிய மதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இஸ்லாம் காட்டிய அஹிம்சையின் காரணமாக என்பது எல்லாம் நிதர்சனமான நம்முடைய கடந்த கால இந்திய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதான் நிச்சயம் இப்ப இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்குள்ளும் ஒரு அஹிம்சையை போதித்திருக்கின்றது அது நமக்கே தெரியாம நமக்குள் இருக்கும் இன்று காந்தியை அஹிம்சைக்குரியவராக அஹிம்சை போராளியாக நாம் இந்தியாவில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் 1400 முன்பாக 1400 முன்பாக அஹிம்சையை இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயராக இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி இஸ்லாம்கிற வார்த்தைக்கு பொருளே அமைதி சாந்தி என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றான் இப்ப இந்த அஹிம்சை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்சைன்னு சொல்லுவாங்க ஒரே இம்சை முடிச்சவனா இருக்கிறான் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த இம்சை தான் ஹிம்சை அதுக்கு ஆப்போசிட் அஹிம்சை பிரச்சனை இல்லாதவன் ஏதாவது தொந்தரவு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது அஹிம்சைக்கு விளக்கம் இந்த இஸ்லாத்தை எடுத்து பார்ப்போம் இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம் என்ன
தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த நான்கும் வணக்க வழிபாடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் நான் எதற்காக அனுப்பப்பட்டேன்? இந்த நான்கு கடமைகளும் அல்லாஹ்வை வணங்குவதற்குரியது. ஆனால் அதற்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி, இன்னமா புஇஸ்து லிஉதம்மிமல் அஹ்லாக், இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டதன் காரணம் நல்ல குணங்களை, நல்ல கேரக்டர்ஸ், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற நல்ல குணங்களை விதைப்பதற்காக. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மிருகமாக மாறிவிடக் கூடாது என்ற ஒற்றை காரணம் மிக முக்கியமானதாக இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம். இதை போதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் அஹிம்சை. இப்ப அஹிம்சையா நமக்கு போதித்தவர்கள் யார்? அஹிம்சையுடைய அடிப்படை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெயரில் மட்டும் இஸ்லாம் கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு பெயர் முஸ்லீம். இப்ப முஸ்லீம்னா யாரு? அமைதியானவர், சாந்த குணம், நிறைந்த குணம் கொண்டவர் என்று ஒட்டுமொத்த முஸ்லீமுடைய சமூகத்தினுடைய பெயராக அஹிம்சையை, அமைதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். பெயரில் மட்டும் கிடையாது, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலே கூட. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சந்திக்கும் போது முதல் முதல் எதை பேசுவோம்? இன்னைக்கு நிறைய நண்பர்கள் போனை எடுத்து பேசினா ஹலோன்னு பேசுறது இருக்கும். இளைஞர்கள் மச்சி நல்லா இருக்கேடா எடுத்து எதுவும் பேசுறது கிடையாது. இப்படி பேசக்கூடிய காலம்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இஸ்லாம் கற்றுத்தந்தது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திச்சான், அது போன்ல இருந்தாலும் சரி டைரக்டா பேசினாலும் சரி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போது அப்ஷு சலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சலாம் என்றால் அமைதியை, அமைதியை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவது. அதிலும் கூட சலாம் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து, அதிலும் கூட ஏகப்பட்ட விளக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னீங்களா 10 நன்மைகள் கிடைக்கும், வ ரஹ்மத்துல்லாஹி சொன்னீங்களா 20 நன்மைகள் கிடைக்கும், வ பரக்காத்துன்னு சொன்னீங்களா 30 நன்மைகள் கிடைக்கும் என்று சாந்தியை, அமைதியை அல்லாவிடத்தில் துஆவாக பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளில் கூட பன்மடங்கு நன்மைகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் அமைதியான மார்க்கம் மட்டுமல்ல, அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மார்க்கம். இந்த காரணத்தினால்தான் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவியது. பல மக்கள் அவர்களாக முன் வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாம் அன்பை பரப்பியதன் காரணமாக. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இஸ்லாம் என்பது பிறர் நலனை பேணக்கூடியது, யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விஷயத்திலே குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் தொழும் போது பூண்டு சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வராதீங்க. இப்ப சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும் போது சொன்னார்கள், பூண்டு சாப்பிட்ட ஒரு கெட்ட வாடை, ஒரு மோசமான வாடை வரும். இப்ப பள்ளிவாசலுக்கு வந்து நீங்க தொழுதீங்கன்னா பக்கத்தில் உள்ளவருக்கு இடைஞ்சலா இருக்கும். நீங்க தொழும் போது ஓதுவீங்க, ஓதும் போது காற்று வெளியாகும் வாயிலிருந்து, இப்ப பக்கத்தில் உள்ளவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இறை இல்லத்துக்கு வரும் பொழுது கூட, அந்த நேரத்திலும் கூட பக்கத்தில் உள்ள ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் இடைஞ்சல் தரக்கூடாது என்று வணக்க வழிபாட்டிலும் கூட பிறர் நலத்தை பேணக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா? விளக்கத்தை, ஒரு டெஃபினேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஒரு முஸ்லீமுக்கு நம்ம எவ்வளவு அடையாளத்தை கொடுக்க முடியும்? அவர் தொழுகையாளியா இருப்பாரு, நிறைய ஜகாத் கொடுப்பாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, இப்படி நிறைய விளக்கங்களை நாம் சொல்ல முடியும். அதனுடைய முத்தாய்ப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? அவரின் மூலமாக இன்னொரு முஸ்லீமுக்கு எந்த கேடும் தீங்கும் ஏற்படக்கூடாது. நில் லிசானிஹி வ யதிஹி, அவருடைய நாவின் மூலமாக ஏதாவது மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அவருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்க. கேலி கிண்டல் செய்யக்கூடிய, மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க. தீய வார்த்தைகளை பேசாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள், புறம் பேசாதீர்கள். ஓ எதிகி, உங்கள் கைகளை கொண்டு இன்னொரு முஸ்லீமுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள். ஆக ஒரு மனிதன் மூலமாக
இன்னொரு மனிதருக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது. இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்றால் இஸ்லாம் அமைதியை அன்பை போதிக்கின்றது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இஸ்லாம் மிக வலிமையாக மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம், சில போர்களில் வெற்றிகள் கிடைத்து நிறைய சஹாபிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுகின்றது. அந்த உடன்படிக்கையுடைய வரிசை எடுத்து பார்த்தால் நிறைய பாதகமாக தெரியும். மக்காவில் இருந்து யார் மதீனாவுக்கு வந்தாலும், குறைசியில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு யார் வந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திருப்பி மக்காவுக்கு அனுப்பிடணும். இப்போ யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்தாலும் திருப்பி எங்கிட்ட அனுப்பிடணும், நாங்கள் கொடுமைப்படுத்துவோம். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு, சொந்த மதத்தை பார்க்கறதுக்கோ வேற எந்த காரணத்துக்கு வந்தாலும் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், அவரையும் நாங்கள் மக்காவிலேயே வச்சுக்குவோம். இப்படி நிறைய நெருக்கடியான ஒரு அகெயின்ஸ்டா தெரியும் பார்க்கறதுக்கு. அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை குறைஷிகள் எழுதுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே சஹாபாக்களுக்கு கூட நாம் இவ்வளோ வலிமையாக இருக்கின்றோம், நம்மால் எதுவும் செய்ய முடியும், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அரவணைத்து செல்லுகின்றார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வெற்றியை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நாட்டிலே நடக்கலாம், நமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக, நாம் மிகவும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டதாக, இப்படி நம்முடைய பார்வையிலே நமக்கு அப்படி காட்சி தரலாம். ஆனால் அல்லாஹ்வின் சமூகத்திலே எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நம்முடைய பார்வைக்கு அது சோதனையை தவிர அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைத்திருப்பான் என்பது காலம் பதில் சொல்லும். இந்த நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நமக்கு வேற மாதிரி தெரியலாம், ஆனால் எதிர் வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஒரு என்ற வசனத்துடைய விளக்கமாகத்தான் இருக்கும். இதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு. இஸ்லாத்தினுடைய வரலாறு ஆரம்ப காலகட்டத்திலும் நாம் எடுத்து பார்த்தால் எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றதோ அதற்கு பின்னால் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுக்கின்றான். இஸ்லாத்தினுடைய ஆரம்பமே நெருக்கடி. முதல் 13 வருடங்கள் எண்ணற்ற கொடுமைகள், நிறைய சஹாபாக்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற அளவுக்கு. 2வது 10 ஆண்டுகள் யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களை சித்திரவதைன்னு கூட சொல்ல முடியும். அதற்கும் மேலே என்ன வார்த்தை இருக்கின்றோ அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது நிகராக முடியாது, அவ்வளவு கஷ்டம். யார் அப்படி செய்தார்களோ அந்த மனிதர்களில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான், அது இல்லாதவர்கள் மாண்டு அழிந்து போகின்றார்கள், இருக்கிற இடம் தெரியாது. சங்கைக்குரியவர்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையான சூழ்நிலையிலும் கூட அமைதியை விரும்புகின்றார்கள், அதற்கு பின்னால் மக்காவில் இருந்து நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை குரேஷிகளை மீறி விடுகின்றார்கள், அவங்க போட்ட அக்ரிமெண்ட் அவங்களே மீறிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் மக்காவை நோக்கி செல்கின்றார்கள். எதிர்ப்பதற்கு ஆள் கிடையாது, சில நபர்கள் இருந்தாலும் துணிவு கிடையாது. கத்தி இல்லாமல் இரத்தத்தை ஓட்டாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி வீரராக மக்காவிற்குள் நுழைந்தார்கள். காரணம், அந்த இடத்தில் அவர்கள் அன்பை எடுத்தார்கள், அவர்கள் அமைதியை விரும்பினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். சரி, நிறைய போர்கள் செஞ்சிருக்கிறாங்களே, பத்ரு போர், உஹது போர், நிறைய போர்கள் நடந்திருக்கின்றது என்று வரலாறு எடுத்து பார்த்தால் எல்லா போர்களும் தற்காப்புக்காக நடந்தது. இந்த கிலோமீட்டர் கணக்கை பார்த்தோம்னா பெரும்பான்மையான முறையிலே எதிர் தரப்பை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருப்பார்கள். அது பதிலுடைய போராக இருக்கட்டும், மற்ற போர்களாக இருக்கட்டும், எல்லா போர்களிலுமே எதிரிகள் மதீனாவை சூழ்ந்திருப்பார்கள், அதாவது மதீனாவுக்கு நெருக்கி வந்திருப்பாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காப்பு யுத்தம் நடத்தினார்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போர்களுடைய வரலாறு.
அந்த போர் களத்திலே கூட போர் என்றாலே ஏக்மார் தோத்துக்கூடான்னு சொல்ற மாதிரி தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். சண்டை சும்மா போட்டாலே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருத்தன் கூட நம்ம சும்மா கை சண்டையோ வாய் சண்டையோ பேசினா கூட வார்த்தையை விட்டுருவோம், கையை வச்சு கையில் கிடைக்கிற அடிச்சிருவோம். இது திட்டமிட்டு போருங்கிறது ஒருவரை ஒருவர் கொலை செய்வது. கொஞ்சம் மிஸ் ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ளவங்க நம்மளை கொலை செஞ்சிருவாங்க. அங்கே எந்த ஒரு நீதிக்கும் அங்கே ஒரு இறக்கத்துக்கும் வேலை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த போர் களத்தில் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சட்டங்களை சஹாபாக்களுக்கு இப்படித்தான் போர் செய்ய வேண்டும். போர் களத்துக்குன்னு எந்த நீதியுமே கிடையாது. அந்த போர் களத்துக்கு கூட சில நியதிகளை சில வரையறைகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தார்கள் என்றால் அது உலகத்திலேயே நம்முடைய நாயகமாக மட்டும்தான் இருக்க முடியும். போருக்கு செல்லும் போது எதிரிகளுடைய விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது. குளம் குட்டைகள் இருந்தால் அந்த குளங்களை சேதப்படுத்தக்கூடாது. எதிர் தரப்பினுடைய குழந்தைகளை வயது முதிர்ந்தவர்களை பெண்களை கொலை செய்யக்கூடாது. இப்படி சில சட்டங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கென்று ஏற்படுத்தினார்கள் என்றால் இதுதான் நம்முடைய இஸ்லாம். இஸ்லாம் இதைத்தான் விரும்புகின்றது. அமைதியை அன்பை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும். சரி, ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கும்னு. இருக்கு, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா சிரித்த முகத்தோடு இருங்கள். நிறைய கேரக்டர்ஸ் எப்படி வாழணும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமானது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார்கள். போர்க்களத்தில் கூட சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்களாம். ரொம்ப டென்ஷன் ஆகி கவலைப்பட்ட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வோடு அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த கவலையும் எந்த வருத்தமும் கஷ்டமும் கிடையாது. அந்த உணர்வு இல்லாததன் காரணமாக நம்மிடத்தில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற எண்ணங்கள் வரும்போது எந்த கவலையும் இருக்காது. இதை நல்லடியாருடைய குணம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சங்கைக்குரியவர்களே, அந்த குணத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லாரிடத்திலும் சிரிச்ச முகத்தோடு இருங்க. சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது விஷயம் கிடையாது, அப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை என்று சொன்னார்கள். அதை உபதேசம் செய்வது என்பது வேறு. அந்த உபதேசங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று நம்மிடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சங்கக்கூடியவர்களே, இந்த குணங்களை நம்முடைய குணங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்போடு பேசக்கூடியவர்களாக, யார் நம்மை தவறாக பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக. அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. வஹஸின் இலாமா அசா இலைக்க, உனக்கு யாராவது தீங்கு செய்து விட்டார்களா, வஹஸின் அவரை மன்னித்து விடு. உனக்கு தீங்கு செஞ்சிருந்தா மன்னிச்சிரு, மன்னிச்சதோட கிடையாது, வஹஸின் அவருக்கு ஏதாவது உபகாரம் செய்து விடு. அவருக்கு ஏதாவது உபகாரம் செய், அது மூலமாக அவர் திருந்த முடியும். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பன். அப்படி எத்தனையோ வரலாறுகள் இந்த உபகாரம் செய்தன் மூலமாக எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றது. சங்கை கூறியவர்களே, இந்த ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தும். இன்னைக்கு சமூக வலைதளத்திலும் சரி, குறிப்பாக இன்று யார் தவறான நம்மை தூண்டிவிடக்கூடிய பதிவுகளை போட்டாலும் அதற்கு நேர் ஆப்போசிட் தான். அதே போன்று இல்லை, அதற்கும் மேலாக தூண்டிவிடக்கூடிய பதிவுகளை போடுவதை கூட நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கின்றது. இந்த ஹதீஸுகளை, அன்பை, நல்ல வாக்கியங்களை அவர்களுக்கு புரியும்படி நாம் திருப்பி அவர்கள் ரீப்ளே கொடுப்பதுதான் மார்க்கம் கட்டுத்தரக்கூடிய அழகிய நடைமுறையாக இருக்கின்றது என்பதை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அல்லாஹு தஆலா இந்த ஒற்றுமையோடு வாழக்கூடிய அமைதியோடு எல்லா மக்களோடும் நல்லிணக்கத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நாடு முழுவதும் நம்முடைய சகோதர சமுதாயத்தோடு நல்ல இணக்கத்தோடு நெருக்கத்தோடு வாழக்கூடிய மக்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கக்கூடிய அன்பு இருக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் ஏற்படுத்தி தருவானாக. வாஸிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.